morning children, welcome back to our Tamil class. Now I am going to teach you Tamil. Okay, revision I am going to give you now. Look at the blackboard. மெய்ய எழுத்துக்கள் பத்தி இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். மெய்ய எழுத்துக்கள் மறுபடி உங்களுக்கு திருப்புகள் தர போறேன், பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு எழுத தெரியல, அதனால போர்டை பாரு, பார்த்துட்டு இதே மாதிரி நீங்க எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து மெய்ய எழுத்துல எது முதல் எழுத்து? இக்கு. இது என்ன எழுத்து? இக்கு. இங் இச் இஞ்சி இட் இன்னு. திருப்பி சொல்லுங்க எல்லாரும். இக்கு இங் இச் இஞ்ச் இட் இன். மீண்டும் சொல்லுங்க. இக் இங் இச் இஞ்ச் இட் இன். மீண்டும் சொல்லுங்க. இக் இங் இச் இஞ்ச் இட் இன். மறுபடியும் சொல்லுங்க. இக் இங் இச் இஞ்ச் இட் இன். இக் இங் இச் இஞ்ச் இட் இன். இதே மாதிரி சொல்லிக்கிட்டு உங்க நோட்ல ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க எழுதணும், சரியா? அடுத்தது பார்க்கலாமா? இது முதல் எழுத்து என்ன எழுத்து? இக்கு. என்ன எழுத்து? இக்கு. இக்குல வர வார்த்தைகளை நான் பார்க்கலாம். கோ இக்கு கொக்கு. கோ இக்கு கொக்கு. கொக்கு பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. அடுத்தது உடுக்கை. உடுக்கைனா இந்த மேலே மாதிரி இருக்கும், அது உடுக்கை இப்படி வந்து இப்படி மேலே மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க. இந்த கோயில்கள்லாம் உடுக்கை அடிப்பாங்க, புரிஞ்சா? அதான் கோ இக்கு கொக்கு. அடுத்தது ஊ டு இக்கை உடுக்கை. ஊ டு இக்கை உடுக்கை. கோ இக்கு தொக்கு ஊ டு இக்கை உடுக்கை. இதில் இந்த இக்கு எழுத்து எங்கே வருது பாருங்க? இது ரெண்டாவது எழுத்து இக்கு வருது. இந்த இடத்துல நம்ம வட்டம் போடணும், கண்டுபிடிச்சி வட்டம் போடணும். கொக்கு. அடுத்தது உடுக்கை. ஊ டு இக்கை. இக்கு எங்கே வருதுங்க? இதோ வருது இக்கு. இக்கு சவுண்ட் இங்கே தான் வருது. இந்த இடத்துல வட்டம் போடணும். அடுத்த எழுத்து மெய் எழுத்துல ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து? இங்கு. என்ன எழுத்து? இங்கு. இங்கு இங்கே இருக்கா? இங்கு. இப்போ இங்கில் வர வார்த்தைகளை பார்க்கலாம். சி இங் க இம் சிங்கம். சி இங் க இம் சிங்கம். சி இங் க இம் சிங்கம். இங்கே இங்கு எங்கே இருக்கு? இதோ இந்த ரெண்டாவது எழுத்து இங்கு. இதே வட்டம் போடணும், சரியா? அடுத்தது தே இங் க இ தேங்காய். தே இங் க இ தேங்காய். தே இங் கா இ தேங்காய். இதில் எங்கே இருக்கு இங்கு? இந்த ரெண்டாவது எழுத்து இங்கு, சரியா? சிங்கம் தேங்காய் இந்த ரெண்டு இடத்துலையும் இங்கு இங்கே இருக்கு, இங்கேயும் ரெண்டாவது எழுத்து இங்கு. இது வட்டம் போடணும். அடுத்தது இச்சு. இது என்ன எழுத்து? இச்சு. மெய் எழுத்துல மூணாவது எழுத்து என்ன எழுத்து? இச்சு. இக் இங் இச்சு. இச்சில் வர வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஏ லு மி இச்சை எலுமிச்சை. ஏ லு மி இச்சை எலுமிச்சை. ஏ லு மி இச்சை எலுமிச்சை. இச்சு எங்கே இருக்கு? இதோ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது எழுத்து இச்சு இருக்கு, எலுமிச்சை இச்சு. அடுத்தது தச்சர். த இச்ச இர் தச்சர். த இச்ச இர் தச்சர். த இச்ச இர் தச்சர். த இச்ச இர் தச்சர். இந்த ரெண்டாவது எழுத்து இச்சு. சாம்பலை புளி வச்சா இச்சு. இதை வட்டம் போடணும், சரியா? அடுத்தது இஞ்சு. என்னது? இஞ்சு. இக் இங் இச் இஞ்ச். இக் இங் இச் இஞ்ச். இஞ்சி எங்கே இருக்கு? இதோ இருக்கு. இதில் வர வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். இஞ்சி எங்கே இருக்கு? இந்த இடத்துல ரெண்டாவது ஊஞ்சல். அடுத்தது ஈ இஞ்சி இஞ்சி. ஈ இஞ்சி இஞ்சி. ஈ இஞ்சி இஞ்சி. ஈ இஞ்சி இஞ்சி. இங்கே ரெண்டாவது எழுத்து இஞ்சி இருக்கு. இதே வட்டம் போடணும், சரியா? அடுத்தது இட்டு. அடுத்தது என்னது? இட்டு. இக் இங் இச் இஞ்ச் இட்டு.
நெய் எடுத்துக்கலாம். ஐந்தாவது எழுத்து என்ன எழுத்து? இட்டு. அந்த இட்டு தான் இங்க இருக்கு. இட்டு பூ இட்டு பூட்டு பூ இட்டு பூட்டு பூ இட்டு பூட்டு பூ இட்டு பூட்டு பூ இட்டு பூட்டு. அடுத்தது பெட்டி. பே இட்டி பெட்டி பே இட்டி பெட்டி பே இட்டி பெட்டி பே இட்டி பெட்டி. இந்த ரெண்டாவது எழுத்து பூட்டுல பூ இட்டு பூட்டு. ரெண்டாவது எழுத்து இட்டு. இங்க பெட்டியில அதே போல பே இட்டி பெட்டி. இங்க ரெண்டாவது எழுத்து இட்டு. புரிஞ்சா? இது ரெண்டு சேர்ந்து ஒரே எழுத்தா பே. அடுத்தது இன்னு. அடுத்தது வந்து இன்னு. மெய் எழுத்துக்கள் ஆறாவது எழுத்து என்ன எழுத்து? இன்னு. மெய் எழுத்துக்கள் ஆறாவது எழுத்து இன்னு. இன்னு என்னது? இன்னு. ந இண்டு நண்டு. ந இண்டு நண்டு. ந இண்டு நண்டு. புரியுதா? அடுத்தது க இன் கண். க இன் கண். க இன் கண். ரெண்டாவது எழுத்து இன்னு. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், உங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு இக்கு டு இன்னு வரையும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும். அடுத்தது அடுத்த பேஜில் இக்கு போட்டு கொக்கு உடுக்கை படம் வரைஞ்சி உங்கள் புக்கில் இருக்குது, அந்த படத்தை மம்மியை வரைய சொல்லிவிட்டு இந்த ரெண்டையும் எழுதணும். கொக்கு உடுக்கை. கொக்கு ஒரு சைடு, உடுக்கை ஒரு சைடு, உடுக்கை ஒரு சைடு எழுதணும். படமும் வரையணும். மேலே படம் வரைஞ்சிட்டு கொக்கு உடுக்கை விட்டு விட்டு நல்லா ஒரு லைன் விட்டு அழகாக எழுதுங்க. எழுதிட்டு இதை வட்டம் போடணும். ஃபஸ்ட்டு கொக்கு. கொக்கு வரைய சொல்லணும் மம்மியை. கொக்கு வரைஞ்சோடனே ஒரு பக்கத்தில் கொக்குன்னு எழுதுங்க. எழுதி அதையே எழுதிட்டே வந்தீங்கன்னா வந்துடும். ஆமாம், இக்க வட்டம் போடணும். அடுத்ததில் உடுக்கை. உடுக்கையோ ஒரு சின்ன படமாக மம்மியை வரைய சொல்லுங்கள். அடுத்தது உடுக்கைன்னு சொல்லிட்டு போகணும். இதை வந்து ஒரு பேஜில் எழுதணும். இக்கிட்டு இன்னும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும். அடுத்த பேஜில் கொப்பும் உடுக்கையும் அம்மாவை வரைய சொல்லணும். வரைஞ்சிட்டு கொக்கு கொக்கு கொக்குன்னு எழுதும். அடுத்து உடுக்கை உடுக்கைன்னு எழுதும். எழுதிட்டு இந்த இக்க மட்டும் மட்டம் எழுதும். புரிஞ்சிச்சா? இப்போ ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். தமிழ் நோட்டை எடுத்து டூ லைன் நோட்டு தான் தமிழ் நோட்டு. தமிழ் நோட்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. டூ லைன் நோட்டு தமிழ் நோட்டு அது எழுதுங்க. அது ஓகே. பேஜ் நம்பர் எங்கே இருக்குது உங்கள் புக்கில்? இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் டுவெல் இருக்குது. டுவெல் இருந்து தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.